எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. சேலம் ஸ்னேக்கட் ஃபிஷிங்கில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிலேபி அண்ட் ரோகு ஃபிஷ் பிடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த இடத்த பார்த்திங்கன்னா வந்து மழைக்காலங்கிறதுனால தண்ணியெல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போது தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நம்மளால் வீடியோ போட முடியல. இனிமேல் பார்த்திங்கன்னா ஃபிஷிங் வீடியோ வந்து அடிக்கடி போட்டுகிட்டே இருப்போம். நண்பர்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்ல மறந்துட்டேன் நண்பர்களே, மீன் பிடிக்க யார் யார் போயிருந்தேன்னா, நான், என் தம்பி, அப்புறம் எங்கள் மாமா வீட்டு பையன், நாங்கள் மூணு பேர் தான் போயிருந்தோம். காலையில் 7 மணிக்கே போனதுனால பாருங்கள் எவ்வளோ பனி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வழக்கமாக போகிற இடத்துல ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ தான் நண்பர்களே, எங்கள் மாமா வீட்டு பையன் சொன்னால், நீ மட்டும்தான் பெரிய மீன் பிடிப்பியாடா, நானும் பிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். சரி பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்மளுடைய ஸ்டிக் எடுத்துகிட்டு ஜிலேபி அண்ட் ரோகு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணோம். சரி அவனுக்கு ஸ்ப்ரிங்கில் மாவு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் என்ன சொன்னான், போடா போடா எனக்கு எல்லாமே தெரியண்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். சரி நம்ம மீன் போட்டு வைக்க பையெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு, சரி நம்மளே மாவு ஸ்ப்ரிங்கில் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இல்லைடா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். சரி இருந்தாலும் சரி ஓகேடா நீ பண்ணு, கரெக்டாக பண்ணுறியா அப்படிங்கிறதுக்காக நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் மொத்தம் 2 பாப்பப் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நல்லா அவனும் பர்ஃபெக்டாக தான் பண்ணனா, ஸ்ப்ரிங்கில் கரெக்டாக மாவுலாம் வச்சு கரெக்டாக எந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணி அவனே ரெடி பண்ணான். சரிடா உனக்கு தூரமாவது விசிற தெரியாதுன்னு சொல்லிட்டு நானாவது விசிறி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கும் கூட அவன் வந்து கலாய்ச்சிட்டான் நம்மளா, போடா போடா இதெல்லாம் எனக்கு தெரியும்டா, இதெல்லாம் அசால்ட்டாக விசிறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். நானும் சிரிச்சிட்டே இருந்தேன். சரி கரெக்டாக விசிறானா என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவன் என்னை வேற பார்த்துட்டே இருந்தான், சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். அவன் கரெக்டாக தான் விசிறி இருந்தான், ரொம்ப லாங்காகவும் அவனும் அடிச்சிருந்தான். சரி ஓகே பையன் ரெடி ஆகிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே 100 பாப்பப்பும் வச்சு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். 2வது பாப்பப்பிலையும் பார்த்திங்கன்னா நண்பர்களே, கரெக்டாக மாவை வச்சு கரெக்டாக ஊக்கெல்லாம் குத்தி விட்டு இதுவும் ரொம்ப தூரம் கிராஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். சரி இதையும் ரொம்ப தூரம் தான் கிராஸ் பண்ணியிருந்தான். சரிடா ஓகேடா ஃபிஷ்ஷு வந்து ஊக்காவது வரைக்கும் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சரி ஓகேடா நீ பாரு அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கலைக்க ஆரம்பித்தான். சரி ஓகே நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிலேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி ரோகு பிடிக்க கொஞ்சமாக உதிரி மாவு நேற்றே ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து கொஞ்சமாக அப்படியே நம்ம எந்த இடத்துல பிடிக்க போகிறோமோ அந்த இடத்துல தூவி விட்டுருந்தேன். சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அப்படியே நம்ம ராடு எடுத்து அந்த தூண்டிலாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன். நானும் ஒரு 10 லேருந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன் நண்பர்களே. ஆனால் எந்த ஒரு மீனுமே பார்த்திங்கன்னா தூண்டி கடிக்கவே இல்லை, நமக்கே சலுப்பாயிருச்சு. சரி ஓகே வேறு இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நண்பர்களே, மீன் பார்த்திங்கன்னா கொத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி எப்படி ஏதாவது ஃப்ளோட் இல்லாமல் பிடிக்கிறீங்கன்னு கூட கேட்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரைன் அரம்பில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நண்பர்களே மீன் கொத்துறது ரொம்ப அழகாகவே தெரியும். அதுவும் இந்த ராடோட முன்னாடி டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக இருந்துச்சுன்னா இன்னும் மீன் கொத்துறது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் தெரியும், சீக்கிரமும் ஊக்காவும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரீல் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி மாவு வைக்கும்போது அந்த மாவு கொத்தும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராடில் வந்து ஆக்ஷன் தெரியும் அந்த மாதிரி பார்த்திங்களா. ஆனால் நானும் மீன் ஊக்காயிருச்சுன்னு நினச்சேன், எங்கள் மாமா வீட்டு பையனும் பார்த்தான், மீன் ஊக்காயிருச்சுன்னு நினச்சி அவனே பல்ப் வாங்கிட்டான், நானுமே பல்ப் வாங்கிட்டேன். சரி ஓகே நான் அடுத்த தூண்டி கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள் நண்பர்களே, ஒரு ஜிலேபி மீன் ஊக்காயிருக்கும், அது ராடோட ஆக்ஷன் பாருங்கள் செம்ம இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹெவியோட ஆக்ஷன் ராடு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊக்கானாலும் நல்லா ஸ்ப்ரிங்கு மாதிரி வளைஞ்சி கொடுக்கும். பாருங்கள் நண்பர்களே எந்த அளவுக்கு ராட் பார்த்திங்களா வளைஞ்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நல்லா இந்த மாதிரி ஃபிஷ் ஊக்கானுச்சுன்னா நல்லா ஒரு சின்ன சைஸு ஜிலேபி மட்டும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சி நல்லா பெண்டாகும். அந்த மாதிரி மீன் பிடிக்கும்போதும் ரொம்ப நேரம் அதிகமாக மீன் பிடிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப பொசுக்குன்னு இருக்கிற ஆடு, ரீலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரீல், அந்த மாதிரி ஜிலேபிக்கு ஒரு 1/2 கிலோ சைஸ் ரோகு இந்த மாதிரி பிடிக்கணும்னா கரெக்டான ராடாக இருக்கும். நண்பர்களே, இந்த ராடு ரீல் வந்து நான் எந்த ஆப்பில் வாங்கினேன்னு கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மீன் வந்து பார்த்திங்கன்னா ஊக்காக ஆரம்பிச்சிக்கிச்சு. சரி ஜிலேபி வந்து நல்லா டக்கு டக்குன்னு மாட்ட ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீனாக பிடிச்சி போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு லோகோ ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருக்கும், அந்த மீனும் மாட்டிருந்துச்சு. அதோடய வீடியோவும் இருக்குது, நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் பாருங்கள் அது எப்படி எந்த அளவுக்கு ராடு பெண்டாகும்.
நண்பர்களே பாருங்கள், இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன் கொத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது பாருங்கள் எவ்வளோ ராட் பெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இது ஒரு சின்ன சைஸ் ஜிலேபி தான். இதுவே பார்த்திங்கன்னா ராடு எந்த அளவுக்கு பெண்ட் ஆனிச்சுன்னு பார்த்தீங்களா? உண்மையிலேயே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், நம்ம ஃபிஷிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் அதாவது அதிக நேரம் மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி ரொம்ப பொசுக்குன்னு இருக்கிற ராடு, பொசுக்குன்னு இருக்கிற ரீலு, அந்த மாதிரி வெயிட்டு கம்மியாக இருக்கிறது பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் உங்களால் வந்து ஃபிஷிங் பண்ண முடியும். பாருங்கள் நண்பர்களே, ஒரு லோகு ஃபிஷ் ஒன்று ஊக்காயிருச்சு. இதோட ராடு ஆக்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டலன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தம்பி கரெக்டாக மீனை பார்த்ததோடனே வீடியோ எடுக்காமல் விட்டுட்டான் அதிர்ச்சியில். சரி ஓகே, அடுத்து ஏதாவது வீடியோவில் கண்டிப்பாக காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால சரி டக்குன்னு மீன் எடுத்து கரையில் போட்டுட்டோம். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக துள்ளி குதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஊக் போட்டிருந்தோம் ஜிலேபி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே ஃபிஷுக்காக வெயிட் பண்ண முடியாதுல்ல, அதனால் ரெண்டு ஊக் போட்டிருந்தோம். ஒரு ஊக் பார்த்திங்கன்னா கரெக்டாக வாயிலையும், ஒரு ஊக் பார்த்திங்கன்னா கரெக்டாக கழுத்துக்கு கீழேயும் நல்லா ஊக்காயிருச்சு. அதனால் மீன் வந்து எங்கேயுமே தப்பிக்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பிடிச்சிட்டு எவ்வளோ பொறுமையாக எடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக அந்த ஊக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக அந்த வலைப்பைக்குள்ளே போட்டுட்டேன். நண்பர்களே பாருங்கள், அதோடய வீடியோ பாருங்கள். கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த மீன். மாமா வீட்டு பையன் வேற வந்துட்டான், ஒடியாந்துட்டான் சந்தோஷத்தில், துள்ளி குதிச்சுட்டு ஒடியாந்துட்டான், பெரிய மீன் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் பெரிய மீன் தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். பார்த்தீங்கன்னா பாப்பாப்பில் ஜிலேபி மீன் மாட்டிருச்சு. அவனும் சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டேய் எனக்கு இதுவே பெரிய மீன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். சரி ஓகேடா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை கொண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே கையில் காமிச்சிருந்தான். பாருங்கள் இது ஒரு நல்ல சைஸான ஜிலேபி, எல்லாமே ஹைப்ரிட் ஜிலேபி தான். சரி ஓகே நம்ம ஜிலேபி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போனோம். பாருங்கள் நண்பர்களே, ஜிலேபி பாருங்கள் எவ்வளோ ஆக்ஷன், சின்ன மீன் தான், அதுவே ராடோட ஆக்ஷன் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. சரி அந்த மீனையும் எடுத்து வலைப்பைக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஊக்கு போ எவ்வளோ பொறுமையாக கழட்ட முடியுமோ அவ்வளோ கழட்டிடு, இல்லைனா அதோடய முள் வந்து பார்த்திங்கன்னா குத்திரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பண்ணிட்டு பாருங்கள் அந்த மீன். மறுபடியும் பார்த்திங்கன்னா நண்பர்களே அவன் பாப்பாப்பில் இன்னொரு ஜிலேபி தான் பிடிச்சிருந்தான். அதுவும் பார்த்திங்கன்னா சரி வீடியோ எடுத்து டேய் நான் பிடிக்கிறதையும் வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். பாருங்கள் அது தண்ணியில் எவ்வளோ அழகாக, ஒரு ஊக்கு மாட்டியிருந்தால் கூட பரவாயில்ல, ரெண்டு பாப்பாப்புலேயுமே பார்த்திங்கன்னா ஜிலேபி தான் மாட்டியிருந்துச்சு. அவன் வேறு சிரிச்சுக்கிட்டே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். சரி பரவாயில்ல விட்றா, அதனால் என்ன இன்னொரு நாளுக்கு நீ பெரிய மீன் பிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நண்பர்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.